முருகன் செந்தில் பாலாஜி அவர்களே, முன்னாள் அமைச்சர் அருமை சகோதரர் சின்னசாமி அவர்களே, மாநில நெசவாளர் அணியின் செயலாளர் அருமை அண்ணன் நன்றியூர் ராஜேந்திரன் அவர்களே, அருமை அண்ணன் பழனி மணி அவர்களே, கரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அருமை அண்ணன் சின்னசாமி அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள், அருமை சகோதரர்கள், அண்ணன் கருணாநிதி அவர்களே, அண்ணன் கந்தசாமி அவர்களே, அண்ணன் எம் ஆர் அவர்களே, அண்ணன் எம் எஸ் மணி அவர்களே, மற்றும் உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளே, பொதுமக்களே, அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவா தமிழ்நாட்டுல காவிரியில தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விட மாட்டேங்கிறாங்கன்னு தான் நம்ம போராடுறது வழக்கம். நாங்க தொலைக்காட்சி வாரங்களை பேசும்போது நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன், கரூருக்கும் தமிழ்நாட்டுக்குமே பிரச்சனை இருக்குது. தமிழ்நாட்டில இருந்து கரூர் மாவட்டத்திற்கு தண்ணி திறந்து விடுவதற்கு தொடர்ந்து வந்து மறுக்கக்கூடிய ஒரு சூழல் இங்க இருக்கு. அஞ்சு முறை வந்து பெரிதாராவர வரைக்கும் தண்ணி வந்தா நம்ம போராடினாதான் ஒவ்வொரு முறையும் வந்து கரூருக்கு தண்ணி வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதுவும் கடைமடை வரைக்கும் போறது இல்லை. ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னே தண்ணி வந்தும் அணைகள் தண்ணி திறக்காத ஒரு சூழல்ல போராட்டம் ஆரம்பிப்போம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து நானும் அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் சொன்னோம். அதன் பிறகு அடுத்த நாள் தண்ணீர் திறந்து விட்டார்கள். ஒவ்வொரு முறையும் போராடித்தான் தண்ணீர் வரும் என்றால் தமிழக அரசு இங்கே எதற்கு இருக்கிறது? கரூர் மாவட்டத்தில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டுக்காரர்கள் அல்லவா? கரூர் மாவட்ட விவசாயிகளோ கரூர் மாவட்டத்தில் பொதுமக்களோ தமிழ்நாட்டு அரசுக்கு வரி கட்டுவதில்லையா? தமிழ்நாட்டு அரசாங்கம் எதற்கு கரூர் மாவட்ட மக்களை ஒரு துரோகம் இழைக்கின்ற மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்த வேண்டும் என்ற கேள்வியை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த முறை அணையில வந்து 84 அடி தண்ணி இருக்கு. மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் சொல்லியிருக்காரு, எடப்பாடி வந்து அமெரிக்கா போயிருக்காரு, அவர் வந்தப்புறம் தண்ணி திறக்க. எடப்பாடி அவர்களா வந்து அணையில தண்ணியை திறந்து விடுறாங்க, மக்களை வந்து முட்டாள்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. தண்ணி இல்லாம வர்ற வழியெல்லாம் பார்க்கலாம், தென்னை மரம் எல்லாம் காஞ்சி கிடக்கு. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம நாங்க நன்றி சொல்ல போற இடங்கள்ல ஒவ்வொரு ஊரிலும் மக்கள் குடி தண்ணீருக்காக போராடக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் கூட வந்து மக்கள் மீது இரக்கம் இல்லாமல் மாவட்டத்தில் இருக்கிற மக்கள், நம்ம பொறுப்பான பதவியில் இருக்கோம், கரூர் மாவட்டத்தில் போராடி கொண்டிருக்கிற விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் குடித நீரை திறந்து விடுங்கள் என்று சொல்கின்ற ஒரு பொறுப்புணர்ச்சியோ கடமை உணர்ச்சியோ இல்லாமல் ஒரு மலிவான அரசியல் உள்நோக்கத்தோடு நீங்க வந்து எம்பிக்களால் ஓட்டு போட்டீங்க, அங்க போய் கேளுங்க என்று சொல்கிற நிலைமையில் நீங்கள் இருந்தீர்கள்னா உங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போங்க. நீங்க வந்து மக்களுக்கு நன்மை செய்வேன்னு சொல்லி ஓட்டு கேட்டுருக்கீங்க. அரவக்குறிச்சி தொகுதிக்கு என்னெல்லாம் நன்மை செய்வீங்கன்னு ஒரு பட்டியல் இருக்கு, அதை வந்து அரவக்குறிச்சி தொகுதியில் எம்எல்ஏ அவர்கள் படிப்பார்கள். மக்களோட ஓட்டு கேட்கிறப்ப மக்களுக்கு எல்லா விஷயங்களும் செய்து சொல்லுங்க. பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்தீர்கள். நீங்க வந்து டெபாசிட் உங்களுடைய மந்திரியா இருக்கிற உங்களோட சொந்த தொகுதியில சொந்த பூத்துல வந்து 288 ஓட்டு நாங்க அதிகம் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு லட்சணத்துலதான் இங்க உங்களுடைய செல்வாக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கை வைத்திருக்கிற நீங்க தொடர்ந்து மாவட்ட மக்களுக்கு துரோகம் அடைத்துக் கொண்டு நீங்க தோட்டம் வாங்குங்க. நீங்க தோட்டம் வாங்குறது நாங்க கேட்கல. நீங்க எங்கேயோ தோட்டம் வாங்கியிருக்கீங்கிறதுக்காக வந்து நாங்க நீங்க வந்து தாராபுரத்துக்கு அந்த பக்கம் வந்து நீங்க தோட்டம் வாங்கியிருக்கிறீங்கிறதுக்காக அங்க தண்ணி வந்தா போதும், கரூர் மாவட்ட விவசாயிகளுக்கு தண்ணீர் வேண்டாம் என்று நினைக்கின்ற ஒரு நிலையில் நீங்க இருப்பீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க கரூர் மாவட்டத்தை விட்டு நீங்க எங்க தோட்டம் வாங்கிருக்கீங்களோ, எங்க சொத்து வாங்கியிருக்கிறீங்களோ, எங்க உங்களுடைய ஊழல் படத்தை வந்து நீங்க முதலீடு செஞ்சிருக்கீங்களோ தயவு செஞ்சு அங்க போயிருங்க. நீங்க ஊழல் படத்தில் வாங்குற சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக கரூர் மாவட்ட விவசாயிகளும் மக்களும் குடித நீர் இல்லாமல் விவசாயத்துக்கு தண்ணீர் இல்லாமல் தொடர்ந்து கஷ்டப்படுகின்ற ஒரு சூழலை நாங்கள் இங்கே பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. இந்த ஆர்ப்பாட்டத்தை அடுத்து மீண்டும் வந்து தண்ணீரை 2 நாட்களுக்குள் திறக்கவில்லை என்றால் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்று சொல்லி விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பொதுமக்களோடு இணைந்து இங்கே சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகளும் அடுத்து இந்த ஆட்சி அகற்றும் வரை களத்தில் நின்று போராடுவோம். அமராவதி அணையில் அமராவதி நதியில் கரூர் மாவட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்கின்ற கடைசி நிமிடம் வரை நாங்கள் போராடுவோம் என்ற உறுதி உங்களுக்கு அளித்து நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளரும் அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினருமாகிய மதிப்பிற்குரிய செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைவர், சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர், நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவருடைய மேலான வழிகாட்டுதலின்படி அமராவதி அணையிலிருந்து உடனடியாக தண்ணீரை திறந்து கரூர் மாவட்டம் கடைமடை வரை அமராவதி அணையில் திறக்கக்கூடிய தண்ணீர் அமராவதி ஆற்றில் வந்து சேர வேண்டும் என்ற வலியுறுத்தி நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றி இருக்கின்ற கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் போற்றுதலுக்குரிய ஜோதிமணி அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கியிருக்கின்ற கழக நெசவாளர் அணியினுடைய தலைவர் அண்ணன் நன்றியூர் ராஜேந்திரன் அவர்களே,
மாநில விவசாய அணியினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் மா சின்னசாமி அவர்களே, நெசவாளர் அணியினுடைய செயலாளர் அண்ணன் பரணி மணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்திற்கு வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் போட்டுதல் குடியண்ணன் சின்னசாமி அவர்களே, நிகழ்ச்சியிலே வரவேற்புரையாற்றி இருக்கின்ற பரமத்தி ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் கே கருணாநிதி அவர்களே, அரவக்குறிச்சி ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் எம் எஸ் மணியன் அவர்களே, கரூர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் தந்தசாமி அவர்களே, தாந்தோணி ஒன்றியத்தினுடைய செயலாளர் அண்ணன் எம் ரங்கநாதன் அவர்களே, வருகின்றிருக்கின்ற பேரூராட்சி உட்பட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, கரூர் மாவட்டத்தில் ஒரு அரசு செயல்படுகிறதா, தமிழகத்தில் ஒரு அரசு செயல்படுகிறதா என்பதை மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு இந்த அரசு ஒரு செயலற்ற அரசாக எடப்பாடி அரசு தமிழகத்தில், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சவப்பெட்டிக்கு சென்ற அரசாக இந்த எடப்பாடி அரசு இன்று தமிழகத்தில் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு அரசு என்று சொன்னால் மக்கள் போராடுவதற்கு முன்பாக அதை உளவுத்துறை என்னென்ன மக்களுடைய பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை எடுத்து அரசுக்கு அனுப்பி அதை முதலமைச்சர் தீர்ப்பதுதான் ஒரு சிறந்த முதலமைச்சராக இருக்க முடியும். காரணம், முதலமைச்சர் என்று சொன்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சர் ஆகியிருந்தால் மக்களுடைய மனக்குமுறல்கள், மக்களுடைய எண்ணங்களை அவரால் அறிந்திருக்க முடியும். காரணம், எடப்பாடி முட்டி போட்டு முதல்வரானதால் மக்களுடைய வேதனைகளை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மாறாக வெளிநாட்டிற்கு சுற்றுப்பயணம் செல்வது, அவருடைய சம்பாதித்த சொத்துக்களை, கொள்ளையடித்த சொத்துக்களை அங்கே பதுக்கி வைப்பதற்காக சென்றதாக அவர்கள் மாவட்டத்தை சேர்ந்திருக்கிற அங்கே இருக்கின்ற பொதுமக்களே சொல்லக்கூடிய அளவிற்கு இன்று எடப்பாடி அரசினுடைய நிலைமை மாறி இருக்கின்றன. அதே போலதான் எடப்பாடி எப்படி இருக்கின்றாரோ அவர் சென்னையில் வீட்டருகே இருக்கின்ற இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் அந்த நிலையில் தான் இருக்கின்றார்கள். எங்கெல்லாம் கொள்ளையடித்திருக்கிறார்களோ அந்த கொள்ளையடித்த பணத்தை சேர்த்து வைப்பதற்காக, சொத்துக்களாக மாற்றுவதற்காக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் போட்டதற்குரிய ஜோதிமணி அவர்கள் சொன்னதை போல, அவர்கள் அங்கு நிலம் வாங்க வேண்டும் என்பதற்காக அமராவதி அணையில் தண்ணீர் திறப்பதை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாடாளுமன்ற தேர்தலிலும் நடந்து முடிந்த சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தலிலும் நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்களோ அவர்களை சென்று நீங்கள் தண்ணீரை திறக்க சொல்லி எடுத்து சொல்லுங்கள் என்று எதிர்கேள்வி கேட்கின்ற அளவிற்கு இன்று மாவட்ட நிர்வாகத்தினுடைய மெத்தன போக்கு இருக்கிறது என்று சொன்னால், இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே நாடாளுமன்ற உறுப்பினரும் நானும் இரண்டு முறை கடிதத்தை கொடுத்திருக்கின்றோம். உடனடியாக அமராவதியிலே தண்ணீரை திறக்க வேண்டும் என்று சொல்லி கடிதம் கொடுத்து அடுத்த தினங்களிலே தண்ணீரை திறந்தவர்கள் கோயம்பள்ளி வரை மட்டுமே தண்ணீர் வந்ததை தவிர கடைமடை வரை செல்லக்கூடிய அளவிற்கு தண்ணீரை திறக்கவில்லை. மீண்டும் திறக்கப்பட்ட தண்ணீர் 1000 கனஅடியாகத்தான் இருந்தது. 2000 கனஅடியை திறந்திருந்தால் நிச்சயம் கடைமடை வரை அந்த தண்ணீர் வந்து சேர்ந்திருக்கும். காரணம், திருப்பூர் மாவட்டத்திற்கு மட்டும் அமராவதி அணை சொந்தம் இல்லை, கரூர் மாவட்டத்திற்கும் அமராவதி அணை சொந்தம் என்பதை திராவிட முன்னேற்ற கழகமும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் கழக தலைவர் மாண்பு தளபதி அவர்களோடு சேர்ந்து காங்கிரஸ் கட்சியும் இணைந்து நாடாளுமன்ற உறுப்பினரும் நாங்களும் நிச்சயம் நாங்கள் அமராவதி அணியை மீட்டெடுத்து கரூர் மாவட்ட மக்களுடைய உரிமையை நிச்சயம் நாங்கள் பெற்றுத்தருவோம் என்ற உறுதியை உங்களிடத்திலே இந்த நேரத்திலே அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயம் நாங்கள் சிறைக்கு சென்றாலும் அதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் நமக்கு தேவை அமராவதி அணையில் தண்ணீர். அந்த தண்ணீரை பெற்றுத் தருவது எங்களுடைய கடமை. வாக்களித்த மக்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவது எங்களுடைய பொறுப்பு கடமை. நிச்சயம் மாண்புமிகு தளபதி அவருடைய ஆசியோடு அதை நிறைவேற்றுவோம் என்ற உறுதியை உங்களிடத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆளுகின்ற எடப்பாடியே முதலமைச்சரே, நிச்சயம் நீங்கள் 2-1 தினங்களில் உடனடியாக அமராவதியிலிருந்து தண்ணீரை திறந்து வாய்க்கால்களுக்கும் அதே போல குடிநீர் தேவைகளுக்கும் இந்த தண்ணீரை நீங்கள் உடனடியாக திறந்து விட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நிச்சயம் மிக விரைவாக கரூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மறியல் போராட்டத்தை எழுச்சியோடு சந்திக்கக்கூடிய சூழலை இந்த அரசாங்கம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இங்கே ஒரு அரசாங்கம் இருக்கிறதா அல்லது ஒரு மாவட்ட நிர்வாகம் இருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களித்தீர்கள், சட்டமன்ற இடைத்தேர்தலில் யாருக்கு வாக்களித்தீர்கள் என்று கேள்வி கேட்கக்கூடியவர்கள், நீங்கள் இந்த 3 ஆண்டுகள் ஆட்சியில் கரூர் மாவட்டத்துக்கு குறிப்பாக இந்த அமராவதி அணைக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை தயவுசெய்து நீங்கள் இங்கே சொல்ல வேண்டும். காரணம், எந்த நன்மையும் செய்யாதவர்கள், எந்த நிதியை பெற்று வளர்ச்சிக்கு செய்யாதவர்கள் கூட இப்பொழுது இங்கே எதிர்கேள்வியை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் இப்பொழுது அதைத்தான்
நிச்சயம் வரக்கூடிய சட்டமன்றத்தினுடைய பொது தேர்தலில் கழக தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள்தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். 234 தொகுதிகளில் வெல்லக்கூடிய கூட்டணி தான் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி என்பதை வாக்காளர் பெருமக்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள். ஏதோ குறுக்கு வழியில் மோடியினுடைய தயவால் நீங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக, சம்பாதித்த சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக முதலமைச்சரும் அமைச்சர்களும் ஆளுகின்ற மத்திய அரசிற்கு, மோடி அரசிற்கு நீங்கள் அடிமை சாசனத்தை, தமிழக மக்களை அடிமைகளாக நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயம் தமிழகத்திற்கு அது சுதந்திரம் வரும். அது நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்பு தளபதி அவருடைய தலைமையில் நடைபெறுகின்ற இந்த தேர்தலை எதிர்கொண்டு நிச்சயம் வெற்றி வாய்ப்பை பெற்று முதலமைச்சர் ஆவார்கள் என்ற உறுதியை மக்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்திலே அன்போடு தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும். நம்முடைய இளைஞரனுடைய செயலாளர் போட்டுள்ளதுக்குரிய உதயநிதி அவர்கள் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்று தமிழகத்தில் இருக்கின்ற நீர்நிலைகளை தூர்வார வேண்டும் என்று இளைஞரனுடைய சகோதரர்களுக்கு ஒரு உத்தரவை வழங்கி தமிழகம் எங்கும் இன்று தூர்வாரி கொண்டிருக்கின்றார்கள். அதே போலதான் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவரும் வருகிறது. கடவுரில் ஒரு குளத்தை தூர்வாரி சிறப்பாக மக்கள் பயன்பாட்டிற்கு நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட தலைவரும் சின்னசாமி அவர்களும் வழங்கியிருக்கின்றார்கள். அதே போலதான் மக்களுடைய பயன்பாட்டிற்கு யார் நன்மை செய்தாலும் அதை இன்னகத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாதவர்கள் குளத்தை தூர்வாருவதற்கு முன்பாக முதல் நாள் இரவு அங்கே குளங்களை நாங்கள் அரசாங்கமே தூர்வாருகிறோம் என்று ஒரு புறமுழுகை காட்டக்கூடிய அளவிற்கு நள்ளிரவிலே அங்கே இயந்திரங்களை கொண்டு நாங்கள் தூர்வாரக்கூடிய குழைய அதுக்கு முன்னாடியே நீங்க தூர்வாரியிருக்கலாம். தூர்வாரியிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். சரி பரவாயில்ல, முதல் நாள் தான் செஞ்சீங்க, அதை முழுசா செஞ்சீங்கன்னா இப்ப வரைக்கும் இல்லை. நாங்க சாமி போட்டு வேலை நடந்துட்டு இருக்கு, நீங்க அடுத்த நாள் வண்டியை நிறுத்திட்டு திரும்ப எங்க ஒட்டீஸ்வரர் எம்மாரம் எல்லாம் போய் தகராறு பண்ணி நீங்க தூர்வாரலாம், திரும்ப நாங்க தூர்வார வேண்டியதா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க இல்ல இல்ல நாங்களே வேலையை செஞ்சறேன்னு சொல்றீங்க. அதே நேரத்துல அந்த இடத்துல நீங்க ஒரு குறுக்கு வழியை பின்பற்றினீங்க. நீங்களும் சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தீர்கள். எடப்பாடி சொன்னது, நாங்கள் மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து நீட் தேர்வை தமிழகத்தில் ரத்து செய்வதற்கு நாங்கள் மத்திய அரசோடு பேசி நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னீங்க. எங்க நடவடிக்கை எடுத்தீங்க? நீட் தேர்வு ரத்தாச்சா? எத்தனை மாணவிகள் உயிர் நீத்திருக்கின்றார்கள். நீட் தேர்வை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய தலைவர் என்று சொன்னால் அது மாண்புமிகு தளபதி அவர்கள் என்பதைத்தான் இன்று மாணவ செல்வங்கள் உறுதியோடு தமிழகத்திலே ஏற்றிருக்கின்றார்கள். நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையின் ஆட்சி தமிழகத்திலே மலரும், நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற நம்பிக்கை மாணவ செல்வங்களுக்கு இருக்கின்றன. இது போன்ற நிலைகளிலே நீங்க இருக்கின்ற மாவட்ட நிர்வாகமும் சரி, இந்த மாவட்ட நிர்வாகத்திலே ஏது நேற்றடித்த மலையில் இன்று பெய்த இன்று முளைத்த காளானை போல சிலர் பதவிகளுக்கு வந்திருக்கிறார்கள். அவருடைய நிலைகள் இன்று அரசு எந்திரம் இருக்கிறது, குறிப்பாக காவல்துறை இருக்கிறது என்ற நிலையிலே இருக்கின்றார்கள். இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் நல்லவர்கள், காவல்துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள் மிகவும் நல்லவர்கள். வேறு வழி இல்லாமல் அவர்கள் சொல்லக்கூடியதை செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். நிச்சயம் நீங்கள் மனசாட்சியோடு நடந்து கொள்ளுங்கள். இன்னும் சில அமாவாசைகள் தான் இருக்கின்றன, அது அமாவாசை முடிந்த பிறகு அவர்கள்லாம் இருட்டறைக்கு செல்வார்கள். நிச்சயம் தமிழகம் ஒரு வெளிச்சத்திற்கு வரும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த குளத்தை தூவாருகின்ற பொழுது காவல்துறை 100 பேர் 150 பேர் ஒவ்வொரு குளத்திலையும் போட்டிருந்தாங்க. அவர் நீங்க 150 பேர் இறங்கியிருந்தா கூட அந்த குளத்தை தூர்வாரி இருந்திருக்கலாம். என்ன பண்றது? எனக்கு தெரிஞ்சு கரூர்ல ஏதோ போஸ்ட் எல்லாம் வரிசையா இருந்தது. எல்லா போஸ்ட் சின்னசாமி என்ன அமைச்சரா இருக்கிறப்ப அந்த வாய்க்கா குளம்பெல்லாம் தூர்வாரி தான் கொடுத்தாங்க. நான் அமைச்சரா இருந்தப்ப குளம்பெல்லாம் தூர்வாரிச்சு நிச்சயமா தளபதி வந்து தலைவர் கலைஞர் ஆட்சியில எல்லா குளங்களும் தூர்வாரி தண்ணீர் பாசனத்துக்கு கொடுத்தாங்க. இப்ப ஏதோ சொந்தமா சொந்த பணத்துல எல்லாரும் சில நேரங்கள்ல வந்து அரசு நிதி பெற முடியாத சூழல்ல வாய்க்கால தண்ணி வருதுன்னா அப்ப பொறுப்புல இருக்கக்கூடியவங்க சொந்த பணத்துல செய்வாங்க. ஒரு 200 அடிக்கு குளத்தை வாய்க்கால வெட்டிட்டு சொந்த பணத்துக்கு போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. அந்த போஸ்டர் பார்த்தோன்னே ஒரு நகைச்சுவை வந்தது வாட்ஸ்அப்ல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசு இந்த அரசாங்கம் பொறுத்தவரை ஒரு நகைச்சுவை வடிவெளிப்பு நிறைய படத்துல வர்றதில்லை. அதுக்காக இப்ப எடப்பாடி இந்த அரசாங்கத்துல இருக்கிற அமைச்சர்கள் நிறைய பேர் பிளக்ஸ் பேனர்லாம் வச்சுக்கிறாங்க. வடிவேலுக்கு இணையா நாங்க இருக்கிறோம் அப்படிங்கறத நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு இந்த அரசாங்கத்தினுடைய நிலைமைகள் இருக்கின்றன. ஆனால் இங்கே கரூர் மாவட்டத்தில் அமராவதியில் தண்ணீர் வராதால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையை இந்த அரசு உணர்வதாக இல்லை. இந்த அரசு அதை தெரிந்து கொண்டு உடனடியாக அமராவதியிலிருந்து தண்ணீரை திறந்து கடைமடை வரை கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாக தெரியவில்லை. இன்னும் 3-4 தினங்கள் உங்களுக்கு நாங்கள் எச்சரிக்கையாக சொல்கின்றோம். 2-1 தினங்களில் நீங்கள் உடனடியாக அமராவதி அணையிலே தண்ணீரை திறந்து அதற்குண்டான உத்தரவுகளை வழங்கி தண்ணீரை திறக்க வேண்டும். இங்க இருக்கக்கூடியவர்கள் முதலமைச்சர் வர வேண்டும், தண்ணீரை திறக்க. அவர் போகும்போது நான் வராம எந்த டெண்டரும் விடக்கூடாது சொல்லிட்டு போனாராம் எடப்பாடி. நான் பாரின் போயிட்டு வர வரைக்கும் எந்த துறையிலையும் எந்த டெண்டரும் விடக்கூடாது. அதனால எல்லா அமைச்சரும் அவங்களாம் ஊருக்கு போயிட்டாங்க. சரி நமக்கு டெண்டர் விடுற வேலையில அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கேட்டுட்டு தானே விட முடியும்.
அதே போலதான் இங்க இருக்கிற ஒரு டிஆர்ஓ மாத்தினாங்க. அந்த டிஆர்ஓ வந்து இங்க இருக்கிற மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வலதுகரமா இருந்தார். அந்த ரிங் ரோட தான் கரூர்ல நிறுத்துறதே அந்த டிஆர்ஓ தான், அவங்க தான் ஐடியா பண்ணி நிறுத்தினாங்க. உண்மையாலுமே வந்து மத்தவங்க கொண்டு வந்திருந்தா கூட அது மக்கள் பயனுள்ள திட்டங்களா இருந்தா செயல்படுத்தக்கூடியதா தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களாக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றவர்கள் தான் இன்றைய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள். நிச்சயம் இதற்கு மக்கள் உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் 38-37 வென்றார்கள். அதற்கு அடுத்து நீங்கள் மத்திய மாநில அரசுடைய அரசு எந்திரத்தை பயன்படுத்தினாலும் வேலூரில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் மீண்டும் தமிழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தான் என்பதை உறுதி செய்து வெற்றி வாகை சூடுவதற்கு வாக்களித்து மக்கள் வெற்றியை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். அந்த நிலையை நீங்கள் உணர்ந்து ஆட்சி இருக்கின்றவரை, மத்திய அரசு இருக்கின்றவரை, அதிகாரம் உங்களிடத்திலே இருக்கும், காவல்துறை உங்களிடத்திலே இருக்கும், அதை வைத்துக் கொண்டு மற்றவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வது, மற்றவர்களுக்கு தொந்தரவு செய்வது என்பதை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் நிச்சயம் இன்று நம்ம கல்யாணத்துக்கு போனா முய் வச்சா சொல்லுவாங்க, வெச்ச முய் கண்டிப்பா வைக்கணும், முய் வச்சா திருப்பி வைக்கணும். அப்ப அந்த முய் திரும்ப வச்ச முய் வரும். யாருக்கு வரும்? வரக்கூடியவங்களுக்கு வரும், இருக்கக்கூடியவங்களுக்கு. அப்போ இதே காவல்துறை தான் இருக்கும், இவங்க தான் அதையும் செஞ்சாங்க. சட்டப்படி செய்யும், சட்டப்படி செஞ்சாதான் தவறாக வந்து ஒரு பொது காரியத்திற்காக பொதுமக்களுடைய நலனுக்காக போராடக்கூடியவர்களுக்கு ஒரு காவல்துறை அனுமதியை மறுக்கிறது என்று சொன்னால் இது யாருடைய உத்தரவால் இந்த காவல்துறை இன்று நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்திற்குண்டான அனுமதியை நீங்கள் மறுத்தீர்கள்? இந்த இடம் அனைத்து கட்சி கூட்டத்தில் சின்னதாராபுரத்தில் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதிக்கப்பட்ட இடம். இந்த அனுமதிக்கப்பட்ட இடத்தில் இது பேருந்து நிலையம், மருத்துவமனை, பள்ளி வளாகம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் காவல்துறையை பள்ளி வளாகம் இருக்கிறது என்று சொன்னீர்கள். மருத்துவமனை இருக்கிறது ஒத்துக்கொள்கிறேன், பேருந்து நிலையம் இருக்கிறது ஒத்துக்கொள்கிறேன். இங்க எங்கே பள்ளி இருக்கிறது? தென்னில ரோட்ல தான் பள்ளிக்கூடம் இருக்கு. இங்க எங்க பள்ளிக்கூடம் இருக்கு? தயவு செஞ்சு நீங்க லெட்டர் அடிக்கும் போது அதை படிச்சு பாருங்க, கரெக்ஷன் போடுங்க, பார்க்க தெரியலன்னா கொடுங்க, நாங்களாவது கரெக்ஷன் பார்த்து கொடுக்கணும். அதுல என்னென்ன வாசகம் சேர்த்துறோம் இல்லைன்னா எங்க வழக்கறிஞர் டீம் அனுப்பிச்சு விடுறோம், அதுல கரெக்ஷன் பார்த்து போட்டு கொடுங்க. நீங்க கொடுத்துருக்கிறதா கோர்ட்டுக்கு போனா தயவு செஞ்சு நீங்க பதில் சொல்ற மாதிரி. யாருடைய உத்தரவால் நீங்க இந்த அனுமதியை மறுத்தீங்க? இது பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வாக்களித்த மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூடுவதற்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய உணர்வுகளை, மக்களுடைய உணர்வுகளை எடுத்து சொல்வதற்காக நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நீங்கள் அனுமதியை மறுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் நீங்கள் ஆளுங்கட்சிக்கு வெண்சாவரம் வீசுவதற்கு நீங்கள் இந்த நிலையை எடுத்திருக்கிறீர்கள். அதற்கு பின்னாலே நீங்கள் பதில் சொல்லக்கூடிய சூழல் வரும் என்பதை நீங்கள் தயவுசெய்து நிலைநிறுத்தி பார்த்து நடுநிலையோடு செயல்படுங்கள் என்பதை அன்போடு கேட்டுக்கொண்டு, இன்று மட்டுமல்ல இனி கரூர் மாவட்டத்தில் காவல்துறை அனுமதி மறுத்தால் மக்களுடைய பிரச்சனைகளை நிச்சயம் நாங்கள் கையிலே எடுத்து கழக தலைவர் மாண்புமிகு தளபதி அவருடைய ஆசியோடு சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் எங்களுடைய அனைத்து நிர்வாகிகளும் இணைந்து செயல்பட்டு மக்களுடைய பிரச்சனைகளை முன்னெடுத்து செல்வோம் என்ற உறுதியை உங்களிடத்திலே அன்போடு தெரிவித்துக் கொண்டு, உடனடியாக ஆளுகின்ற அரசு எடப்பாடி அரசு நீங்களும் சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குறுதியை கொடுத்தீர்கள். அதில் குறிப்பாக 3 சென்ட் நிலம் கொடுப்பதோடு காங்கிரஸ் வீடு கட்டி தருவதாக சொன்னீர்கள். ஆட்சியில் நீங்க தானே இருக்கீங்க, முதலமைச்சர் நீங்க தானே, ஆட்சி நிர்வாகம் உங்ககிட்ட தானே இருக்கு, பண நிர்வாகம் உங்ககிட்ட தானே இருக்கு, எல்லா நிர்வாகத்தையும் கையில வச்சிருக்கீங்கல்ல. இந்த அரவக்குறிச்சி தொகுதியில எத்தனை பேருக்கு 3 சென்ட் நிலம் நீங்க கொடுத்தீங்க? அதே போல அதுக்கு பேரு வச்சிருந்தாங்க, அம்மா வீட்டு வசதி திட்டம். எத்தனை பேருக்கு காங்கிரஸ் வீடு கட்டி கொடுத்தீங்க சொல்லுங்க, பட்டியல் போட்டு சொல்லுங்க. நிச்சயம் இந்த நேரத்தில் உறுதியாக சொல்கின்றோம், நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நானும் கழக தலைவர் மாண்புமிகு தளபதியுடைய ஆசியோடு அரவக்குறிச்சி தொகுதியில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொடுப்போம். அதில் குறிப்பாக 3 சென்ட் வீட்டு மனை இல்லாதவர்களுக்கு வழங்கக்கூடிய மனு அளித்தவர்களுக்கு மிக விரைவாக கழக தலைவர் தளபதி அவருடைய அனுமதியை பெற்று அவர்களுக்கு அந்த வீட்டு மனை வழங்கக்கூடிய சிறப்பு திட்டத்தை செயல்படுத்துவோம் என்ற உறுதியை இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்க உங்க கட்சிக்காரர்களை கூட்டிட்டு வந்து ஏதாவது புது கொள்கையில பயன்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற காவல்துறைக்கு எச்சரிக்கையா சொல்றேன், அதே நிலைமையை நாங்க திருப்பி அடிச்சா உங்களுக்கு தான் தொந்தரவு. நாங்க அன்னைக்கு கொளத்தூர்வாக போகும்போது திருப்பி அடிச்சிருந்தா நிலைமை மாறிடும். ஏதோ அமைதியா ஒரு வன்முறைக்கு போக கூடாதுங்கிறதுக்காக அறவழியில ஒரு அற போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். நீங்க அவங்களுக்கு உறுதுணையா இருந்து இது போன்ற நிகழ்வுகளுக்கு நீங்க உடந்தையா இருந்தா திருப்பி நாங்க செய்யறதுக்கு சிரமப்படுவீங்க. நாங்க செஞ்சா நிலைமை மாறிடும், நாங்க கேட்போம். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.